அடுத்து நம்ம பார்க்க போற படம் சர்வம் தாளமயம். கர்நாடக சங்கீதம். ஆமா, உனக்கெல்லாம் சங்கீதம் வராது, அது ரத்தத்துல சர்வம் தாளமயம். ராஜு மேனன் டைரக்ஷனில், ஏ ரஹ்மான் மியூசிக்கில், ஜி வி பிரகாஷ் குமார் நடிச்சிருக்க படம் தான் சர்வம் தாளமயம். ஒரு சாதாரண லோ கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ஜி வி பிரகாஷ் குமார் ஒரு மிருதங்க வித்வானாக ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவருடைய கேஸ்ட் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த தடையெல்லாம் தாண்டி எப்படி ஒரு மிகப்பெரிய வித்வானா ஆனாரு அப்படின்றத அந்த கதை. நெடுமுடிவேணு மிகப்பெரிய மிருதங்க வித்வானா ஜி வி பிரகாஷ்குமாரோடைய குருவா வராரு. இந்த கதையோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அவர் தான். அவருடைய நடிப்பு மிகவும் அருமையா, உன்னதமா, உண்மையான ஒரு வித்வானை பாக்குற மாதிரி நம்பிக்கைக்குரிய பாத்திரமா அமையுது. ராஜீவ் மேனன் படம்னா படத்துல 5 சாங் இருக்கும். மின்சார கனவு, கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், இந்த 2 படத்துல வர அந்த 10 பாட்டு உலக அளவுல அவ்வளவு பெரிய ட்ரெண்டிங். அந்த பாடலுக்காகவும் அந்த பாடலு காட்சி அமைக்கப்பட்ட விதத்துக்காகவும் மட்டுமே அந்த படம் இன்னைக்கு டிவியில் போட்டாலும் அவ்வளோ ட்ரெண்டிங்காக ஓடும். அதை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய மக்கள் பட்டாலுமே இருக்கு. அந்த அளவுக்கு விஷுவலில் ஸ்டன்னிங்காக எடுக்கிற ராஜீவ் மேனன் இந்த படத்தில் அதை கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் 2 பாட்டு சூப்பர் ஹிட்டு, பீட்டர் பீட்டை ஏற்று சர்வம் தாளமயன்ட்டு 2 பாட்டும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஹிட் தான். ஆனால் அந்த பாட்டை விஷுவலாக ஸ்டன்னிங்காக எடுத்துப்பாருன்னு பார்த்தா ரொம்ப சுமாராக கலோக்கியில் எடுத்து வச்சிருக்காரு. ராஜீவ் மேனனுடைய அழகியல் ஃபோட்டோகிராஃபி சுத்தமாக இந்த படத்தில் மிஸ்ஸிங். ராஜீவ் மேனன் ஒன்றும் மிகப்பெரிய கதையெல்லாம் ஒன்று எடுத்து வச்சிடல. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட விஷுவலாக ரொம்ப அழகாக ரசிக்கிற விதமாக எடுக்கிறதுல பேர் போனவர் அவர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த படத்தோட கதையே ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. இருந்தாலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போய் படம் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீலே வந்துடுது. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஓடாது அப்படின்றது உண்மை. ஏன் 18 வருஷமாக படம் பண்ணல அப்படின்னு ராஜீவ் மேனன் கிட்ட பேட்டி கேட்கும்போது, ஒரு கதை நம்மளை தேடி வரணும், ஒரு கதை நம்மளை வந்து படம் எடுக்க வைக்கணும், நம்மளை அது தூண்டணும் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ராஜீவ் மேனனுக்கு ஒரு விஷயம் புரியல, மக்கள் அவரை எதனால் ரசிக்கிறாங்க, மக்கள் ராஜீவ் மேனன் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதே அவர் புரிஞ்சிக்காமல் படம் எடுத்து வச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த மின்சார கனவு, கண்டு கொண்டேன்லாம் மிகப்பெரிய ஜனரஞ்சகமான கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் அந்த படத்தில் வர டைலாக் சீன்ஸ் எல்லாம் போட்டால் யாரும் இப்போ பெருசாக ரசிக்க மாட்டாங்க. ஆனால் அவரோட சாங் மேக்கிங் வேற லெவல். மின்சார கனவு படத்தையே பிரபுதேவா கேரக்டர் பதில் சிவகார்த்திகேயனையும், அரவிந்த் சாமி கேரக்டர் பதில் விஜய் சேதுபதியும் போட்டு, கஜோலுக்கு பதில் நயன்தாராவை போட்டு இன்றைக்கி அந்த படத்தை ரீமேக்காக எடுத்து அதில் வர அந்த 5 பாட்டையும் அப்படியே இப்போ ரீக்ரியேட் பண்ணி எடுத்தா அந்த படம் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும். விஜய் அஜித் கிடைக்கிற மிகப்பெரிய ஓப்பனிங் கூட அந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏ ரஹ்மான் ராஜீவ் மேனன் காம்பினேஷனில் திரும்பவும் அதை எடுத்தால் அதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகம். இதை முதல்ல ராஜீவ் மேனன் புரிஞ்சிக்கணும். ஸோ ராஜீவ் மேனன் இனிமேல் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு மொக்க கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய விஷுவலைசேஷனுக்காக ஏ ரஹ்மான் காம்போவோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு படத்தை எடுத்து தள்ளுங்க. உங்களுக்கு கதை அருவி மாதிரி கொட்டணும், வடிவேல் சொல்கிற மாதிரி இசை எங்கிருந்து வருது தெரியுமா அப்படின்னு எதையாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு இருக்காதிங்க. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணி தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருங்க. உங்களுடைய ரசிகர்களை எதிர்பார்க்குறது அது ஒன்று மட்டுமே. அவருடைய திருப்திக்கு சர்வம் தாளமயத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நிறைய மிருதங்க மியூசிக் வருது. அந்த மிருதங்கத்தை தட்டும்போது வர சவுண்டுக்கும் நம்ம காதில் கேட்குற சவுண்டுக்கும் கொஞ்சமும் சிங்க் ஆகலை. அது நெடுமுடி வேணும் வாசித்தாலும் சரி, ஜி வி பிரகாஷ்குமார் வாசித்தாலும் சரி, மற்றவங்க யாருனா வாசித்தாலும் சரி, இதெல்லாம் சுத்தமாக சிங்க் பண்ணாமல் விட்டார் எடிட்டர் ஆண்டனி. ஒரு காலத்தில் கடுமையாக உழைச்ச எடிட்டர் ஆண்டனி ஏன் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ளஸ்ஸாக அமையல. ஸோ ஓவராலாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் பெரும்பான்மையோட மக்களுடைய பாராட்டை நிச்சயமாக இந்த படம் பெறாது. இந்த படத்துக்கு 150 ரூபாய் கேவலாக கொடுக்கலாம்னா ஏ ரஹ்மான் மியூசிக்காகவும் ராஜீவ் மேனோட கம்பேக்காகவும் ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். மிச்சம் 50 ரூபாய் லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்னப்பா இது, என்ன படிச்சிருக்கீங்க? 18th படிச்சிருக்க, 18th படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இதை கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? வெல்கம் டு தி ஷோ. இப்ப நாம பார்க்க போற படம் சுந்தர் சி டைரக்ஷன்ல சிம்பு நடிச்ச பூவே உனக்காக. நிவாசம் போடுற ராஜா, நான் பிறந்ததுல இருந்தே என்ன விஜய் நடிச்ச பூவே உனக்காக படத்தை பத்தி பேசுறோம் பாத்தீங்களா?
22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இது. டைரக்டர் விக்ரமன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்களை எப்படி ஒன்று சேர்த்தாருன்ற கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த காலகட்டத்தில் அந்த கதை ரொம்ப ஃபேமஸ். அந்த கதையை அந்த காலகட்டத்தில் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஏன் இந்தியாவில் சினிமா எடுக்கிற அத்தனை லாங்குவேஜ்லேயும் இன்னமும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்லேயே கூட கிட்டத்தட்ட அதே கதை சாயலில் ரீமேக் ரைட்ஸ் வாங்கியும் வாங்காமலும் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே அதே கதையை வச்சு நல்லா அடித்து தோச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளை வச்சு படமாக எடுத்துகிட்டு இருந்த டைரக்டர் விக்ரமனையே நம்ம இப்போ சுத்தமாக மறந்துட்டோம். இதெல்லாம் அவுட்டேட்டட் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு வேலைக்காகாதுன்னு அவரை நம்ம சுத்தமாக ஃபீல்டை விட்டே ஒதுக்கியாச்சு. இப்போ அந்த கதையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2013 அவர் எடுத்த கதையை கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் நல்லா பார்த்து பவன் கல்யாண் சமந்தாவில் எடுக்கப்பட்ட படம் தான் அட்டரின்டிக்கே தாரடி. 50 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே சம்பாதிச்சு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா ஓடி பிளாக் பஸ்டர்ன்ற பேர் எடுத்தது. பாகுபலி வரத்துக்கு முன்னாடி ஹையஸ்ட் கிராசிங் தெலுங்கு ஃபிலிம் அட்டரின்கே தாரடி தான். கமர்ஷியலாகவும் கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வசூல் சாதனையை படித்த அந்த படத்தை எல்லா லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்த்துச்சு. நம்ம ஊரில் தான் மற்ற லாங்குவேஜில் எந்த படம் நல்லா ஓடினாலும் அதை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுக்கலான்ட்டு ஒரு கூட்டம் காத்துட்ருக்கோம். அந்த கூட்டத்தில் முன்னெல்லாம் டாப் லிஸ்ட்டில் இருந்தவர் யாருன்னா விஜய் தான். அவர் தான் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு, போக்குரி படத்தெல்லாம் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுத்து இங்கேயும் பிளாக் பஸ்டர் ஆக்கினாரு. தெலுங்கு சினிமாவை விஜய் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்கே இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்ட்டு விஜய் சர்க்கார் படம் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மகேஷ் பாபு நடித்த பரத் என்னும் நேனும் படமும் ஒரு காரணம். அட்டரின்டிக்கு தாரடி படம் இந்த அளவுக்கு பெருசாக ஓடினதால இந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுக்கலான்னு விஜய் ஒரு கட்டத்தில் ஆசைப்பட்டார். அப்படி என்னதான் இருக்குது இந்த படத்துலன்ட்டு அந்த படத்தையும் போட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரிஞ்சுது விஜய் நடித்த படத்திலே முதல் முதல்ல பிளாக் பஸ்டரான படம் பூவே உனக்காக. என்னடா இது, இந்த படத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவர் யோசிச்சு பார்த்தாரு. அடடா, நம்ம ஊரில் சுட்ட வடையே இத்தனை வருஷம் கழித்து திரும்ப நம்ம கையிலே வந்து விழுதுன்னு, இந்த கதையெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு அதுவும் தமிழ் சினிமாவுக்கு வேலைக்கே ஆகாதுன்னு விஜய் அந்த படத்துலேருந்து ஒதுங்கிட்டாரு. இந்த படத்தை பற்றி யாரா விஜய் கிட்ட பேசுனா எதுவுமே பேசாமல் அவங்களே கொஞ்சம் முறைச்சு பார்த்த மாதிரி உத்து பார்த்து விஜய் மனசில் என்ன தான் நினைக்கிறாருன்றத கொஞ்சமும் யூகிக்க முடியாத மாதிரி விஜய் மற்றவங்கள ஈஸியாக ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஊசி போனவட சிம்புக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அதுக்கப்புறம் இந்த கதையை ப்ராப்பராக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி லைக்கா சுந்தர்சி சிம்பு காம்பினேஷனில் தயாராச்சு. அதாவது ரொம்ப நாள் ஊசி போன வடையை பிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து வர நூல் மாதிரி சுந்தர்சி ஏற்கனவே ஆம்பளை படத்தில் அந்த ஊசி போன நூலை லைட்டாக உருவி ஏற்கனவே ஒரு படமும் எடுத்து வச்சுட்டாரு. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஆம்பளை படத்தோட கதையும் வந்தா ராஜாவதான் வந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். லைக்கா சிம்பு காம்பினேஷனில் வந்த சான்ஸை ஏன் விடுவேன்ட்டு ஒரே கதையை திரும்ப திரும்ப எடுத்தாலும் இந்த காலத்தில் ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறான்னு தன்னம்பிக்கையின் உச்சத்தில் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு சுந்தர்சி. ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறான்றது முக்கியம் கிடையாது, லாஸ்டா யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான்டா முக்கியம். சமீப காலத்தில் சிம்பு வச்சு படம் எடுக்கிற எல்லா டைரக்டரும் ப்ரொடியூசரும் வாழ்க்கையில் நொந்து போய் யூடியூப்ல வந்து கதறத்து ஒரு சகஜமான விஷயம் ஆகிப்போச்சு. சிம்பு வச்சு முத முதல்ல படம் எடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர்லேருந்து கடைசியாக படம் எடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் வரைக்கும் கண்ணீர் விட்டு கதற கதையை நாம் தினந்தோறும் பார்த்துருப்போம். என்னதான் சிம்புவை அவங்க இப்படி கல்வி ஊத்தினாலும் தைரியமாக எப்படி படம் எடுக்க ஒத்துக்கிட்டாரு சுந்தர்சின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு விஷயம், இப்போ இருக்க ஜனங்களுக்கு சுந்தர்சி யாருன்னு தெரியாது. சுந்தர்சி சிம்புவுக்கே அப்பனான கார்த்திகை வச்சு கிட்டத்தட்ட 3 சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. உள்ளத்தை அழித்தா, மேட்டுக்குடி, உனக்காக எல்லாம் உனக்காக, அதுவும் இந்த 3 படத்தையும் கார்த்திகை வச்சு தொடர்ந்து எடுத்திருக்காரு சுந்தர்சி. சிம்பு வச்சு ஷூட்டிங்க்கு படத்தில் நடிக்க வராமல் தன்னுடைய வீட்டில் உல்தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. தன்னுடைய வீட்டில் இருக்க பாத்ரூமில் டப்பிங் பேசுகிறாருன்றது தான் குற்றச்சாட்டு. ஆனால் நவரச நாயகன் கார்த்திகோட ஸ்டோரி அதுக்கும் மேலே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பக்கத்தில் இருக்க ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து ப்ரொடியூசர் செலவில் ரூம் போட்டு நல்லா சாப்பிட்டு தண்ணி அடித்து தூங்கிட்டு ரூம் கதவை எவன் தட்டினாலும் 10 நாள் ஆனாலும் திறக்கிறதே இல்லையா. ஷூட்டிங்க்கு சரியாக வரத்தில்ல அப்படின்ற பேரை இண்டஸ்ட்ரியில் முத முதல்ல எடுத்தது கார்த்திக் தான். அப்படி ஒரு விடாக்கண்டனான கார்த்திகை வச்சே சுந்தர்சி எப்படி இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் கேட்டபோது, ஹீரோக்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, கார்த்திகை வச்சு இப்படி சூப்பர் ஹிட் கொடுத்தது காரணம் ஹீரோவோட பாணியிலே அவரோட வழிக்கு போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து அவர் கேரக்டராகவே மாறி நமக்கு தேவையான விஷயத்த சாதிச்சுக்கணும், அந்த மாதிரி எடுத்த படங்கள் தான் அந்த படங்கள் அப்படின்னு சொன்னார் சுந்தர்சி. இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, வந்தா ராஜாவா தான் வருவோம் படத்தை. சுந்தர்சி சிம்புவாகவே மாறி சிம்புக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து எப்படியும் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. ஆனால் சிம்பு சமீப காலகட்டத்தில் திடீர்னு திருந்திட்டாரு அப்படின்றத சுந்தர்சி தெரிஞ்சிக்காமல் போனது தான் மிகப்பெரிய வேதனையே. ஏன்னா சிம்பு இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காரு. சுந்தர்சி தான் தன்னோட டைரக்ஷன் வேலையை மறந்துட்டு சிம்புவா இமிட்டேட் பண்ணி சிம்புவே மாறி கடைசியில் இப்படி சொதப்பலான ஒரு சாம்பார் படத்தை எடுத்து வச்சிருக்காரு.
இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. 2013 அட்டரின் டிகே தாரடி படத்தை ரொம்ப காஸ்ட்லியாகவும் விஷுவல் ட்ரீட்டாகவும் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ரீமேக்ன்ற பேரில் தமிழோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எதையுமே மாற்றாமல் அப்படியே அப்பட்டமாக காப்பி அடிச்சதால இந்த படம் நம்ம மனசில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. பாட்டு ஃபைட்டு காமெடின்னு எதுவுமே பெருசாக பாதிக்கலை. படம் முடியும் போது ஃபினிஷிங்கில் ஒரு 10 நிமிஷம் சிம்பு நல்லாவே நடிச்சிருக்காரு. அந்த ஒரே ஒரு பாட்டு தான் இந்த மொத்த படத்திலே பார்க்குற மாதிரி இருக்குது. சிம்பு கொஞ்சம் இப்போ வெயிட்டை குறைச்சிட்டாருன்னு அவர் கூட இருக்க ஜால்ராக்கள் இன்னமும் சிம்புவை கொஞ்சம் உசுப்பேத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தா ஒன்றும் வெயிட் அந்தளவுக்கு குறைஞ்ச மாதிரி இல்லை. நிறைய சீன்ஸில் யோகி பாபுவும் சிம்புவும் ஆடும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரொமோஷனை கிட்டத்தட்ட 10 நாள் முடிய சிம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பாலை ஊற்றக்கூடாதுன்னாரு, அப்புறம் ஆண்டா ஆண்டாவா பாலை ஊற்றுங்கன்னாரு. திடீர்னு 6 மாதத்துக்கு முடிய இறந்து போன சிம்பு ஃபேன் வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு புடவையும் வேட்டியும் வாங்கி கொடுத்து என்னென்னமோ பேசி சிம்பு கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்கில் வந்து நின்னாரு. அதெல்லாம் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஏதாச்சும் உதவுச்சான்னு பார்த்தீங்கன்னா சிம்புவோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஓப்பனிங் இந்த படத்துக்கு தான். ஈவினிங் ஷோ தவிர எல்லா ஷோஸுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 டிக்கெட் தான் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு படு கேவலமான ஓப்பனிங் தான் இந்த படத்துக்கே கிடச்சிருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த படம் இதுக்கப்புறம் நல்லா ஓடுமா இல்லையான்றது அது இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போகிற அந்த 30 பேர் கையில் தான் இருக்குது. மற்றபடி சிம்பு ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு சுமாரான படம், சிம்புவை பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் ஒரு சூப்பர் படம், ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்ன மாதிரி படம்ட்டு சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு குழம்பு படம் தான் வந்தா ராஜாவை தான் வருவேன். இந்த படத்துக்கு 150 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னா இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 90 ரூபாய் கொடுக்கலாம். மிச்ச 60 ரூபாய் லாஸ் தான். அந்த 60 ரூபாய் லாஸுக்கு முக்கிய காரணமே சுந்தர்சி தான், பிகாஸ் ஆஃப் இஸ் லேசினஸ். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஏய் மிலிட்டரி, காலு கீழே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுடியா. ஐயோ எனக்கு சுட தெரியாத. ஏய் எதுக்கு எடுத்தாலும் சுட்டுவே சுட்டுவேன். ஆமா ரொட்டி சுட்டுடுவேன். எது ரொட்டி சுடுவியா? அப்ப மிலிட்டரியில என்ன ஆளு? சமையல்காரப்பா. எது சமையல்காரனா? ஏய் உன்னால மிலிட்டரிக்கே கேவலையா போய். என்னடே என்னடனே பெரிய இவனடனே கை தூக்குற கை கை தூக்குற